ஏழை தாய்லாந்து விவசாயிகள் முதலில் விடுதலை, நிபந்தனையின்றி விடுவித்தது ஹமாஸ். கைதிகளின் விடுதலையை தொடங்கிய ஹமாஸ் முதன் முதலாக எந்த நிபந்தனையுமின்றி 13 தாய்லாந்து விவசாயிகளை விடுதலை செய்தது. அக்டோபர் 7 நடந்த தாக்குதலை தொடர்ந்து 200 மேற்பட்டோரை ஹமாஸ் பிடித்து சென்றது. இதில் கணிசமானோர் வெளிநாட்டினர். தாக்குதல் நடவடிக்கையின் போது யார் வெளிநாட்டினர் என்பதை கண்டுபிடிக்க முடியாததால் பலரையும் தவறுதலாக கைது செய்ததாகவும், அவர்களை விருந்தினர் போல நடத்தி வருவதாகவும், போதிய சூழல் ஏற்படும் போது அவர்களை விடுவிப்போம் என்று ஹமாஸ் கூறி வந்தது. இந்நிலையில் தாய்லாந்து நாட்டினர் 13 பேருக்கு முன்னுரிமை வழங்கி ஹமாஸ் விடுவித்துள்ளது. இவர்கள் அனைவரும் இஸ்ரேலுக்கு விவசாய வேலைக்காக வந்த ஏழை விவசாயிகள் ஆவர். சொந்த ஊரில் மாதம் 10,000 ரூபாய் மட்டுமே சம்பளம் கிடைக்கும் என்பதால் இஸ்ரேலுக்கு வேலைக்கு சென்றதாக அவர்களது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலில் அவர்களுக்கு மாதம் 2,000 அமெரிக்க டாலர்கள் சம்பளம் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதாவது மாதம் சுமார் 160,000 ரூபாய். இதில் தங்களை அழைத்து சென்ற ஏஜென்ட்கள் மற்றும் புரோக்கர்களுக்கு மட்டும் அவர்கள் மொத்தம் 800,000 ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டுமாம். இதனால் பல மாதங்கள் கடனை அடைக்கவே அவர்கள் வேலை செய்ய வேண்டிய நிலை இருந்துள்ளது. வருட கணக்கில் வேலை செய்துவிட்டு அவர்களது செலவுகள் போக மீதி பணத்தில் சொந்த ஊரில் விவசாய நிலம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் போன்ற பல கனவுகளுடன் இஸ்ரேல் சென்றுள்ளனர். இந்நிலையில் அக்டோபர் 7 நடைபெற்ற தாக்குதலில் தாய்லாந்து நாட்டினர் 21 கொல்லப்பட்டனர். இது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது மீதம் உள்ள 13 உடனடியாக விடுவித்துள்ளது ஹமாஸ். தாக்குதல் நடைபெற்றவுடன் சுமார் 3,000 தாய்லாந்து விவசாயிகள் உடனடியாக சொந்த ஊருக்கு புறப்பட்டனர். சுமார் 5,000 பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். சண்டை ஓய்ந்த பிறகு மீண்டும் இஸ்ரேலுக்கு செல்வோம், வறுமையுடன் வாழ்வதை விட சாவதே மேலானது என தாய்லாந்தில் இருந்தவாறு சமூக வலைதளங்களில் அவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.